போக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில முன்னணி நடிகர்கள் ஒருவராக விளம்பருபவர் தனுஷ். பிரபல இயக்குநர் கஸ்தூரி ராஜாவுடைய மகன் தான் தனுஷ். 2002 தான் இயக்கிய துள்ளுவதோ இளமை படம் மூலமா தன் மகன் தனுஷ கதையின் நாயகனா அறிமுகப்படுத்தினாரு கஸ்தூரி ராஜா. இந்த படத்துக்கு பிரபல இயக்குநரும் தனுஷின் அண்ணனுமான செல்வராகவன் தான் திரைக்கதை எழுதியிருந்தாரு. இந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா செல்வராகவனை தனுஷ வைத்து காதல் கொண்டேன் அப்படிங்கிற படத்தை இயக்கினாரு. இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா தனுஷ் நடித்த படம் திருடா திருடி. சுப்பிரமணியம் சிவா இயக்கியிருந்த இந்த படத்துல இடம்பெற்ற மன்மதராசா அப்படிங்கிற பாடலுக்கு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. அந்த பாடலுக்காகவே அந்த படம் மெகா ஹிட்டும் ஆனது. அதுக்கப்புறமா தனுஷ் கிடைச்சது ஜாக் பாட் தான். அடுத்தடுத்ததா அவருடைய காட்சி டைரியில படங்கள் வந்து குவிய ஆரம்பித்தது. தனுஷ் கரியர்ல மிக முக்கியமான படம் மாறிட்டும். இந்த படத்துல ஹீரோயினா சாய் பல்லவி நடிக்க பாப்புலர் இயக்குநர்கள் ஒருவரான பாலாஜி மோகன் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்துல மிக முக்கியமான ரோல்கள்ல டொமினோ தாமஸ், கிருஷ்ணா, வரலட்சுமி, ரோபோ சங்கர், வித்யா பிரதீப் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் உலக அளவுல 43.25 கோடி ரூபாய் வசூல் பண்ணதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான விஷயங்கள், அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னா ஃபில்மி ஃபோகஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.